ரீசெண்டாக ஹாட் ஸ்டார் அவங்க ப்ரீமியம் மெம்பர் மட்டுமே ஆக்சஸ் பண்ண வச்சிருந்த எல்லா கண்டென்ட்டையும் அவங்க விஐபி மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அது உங்களில் பல பேருக்கு நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த டைமை பயன்படுத்தி ஜிஓடி பார்க்காதவங்களாம் பார்த்துருங்கடா அப்படின்னு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பல பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் ஆல்ரெடி ஜிஓடி பார்த்துருந்தனால இந்த டைம் செர்னோபில் பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவும் எடுத்திருந்தேன். கூடவே ஏதாவது மூவிஸ் பார்க்கலாமே அப்படின்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என் கண்ணில் மாட்டினது தான் 1979 பீட்டர் ஏட்ஸ் அப்படிங்கிற டேட்டோ டேரக்ஷனில் ஒரு அமெரிக்கன் கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமாவில் சேர்ந்த பிரேக்கிங் அவே அப்படிங்கிற இந்த படம். இந்த படத்தை பார்த்துட்டு என்னோட தாட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட பேர் விஸ்வாஜித்தன், நீங்கள் பார்த்துட்டு இருக்க அர்ஜுன் சினிமாஸ். வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஒரு தம்ஸ் அப்போ தம்ஸ் டவுனோ கொடுத்துருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரேக்கிங் அவே அது என்ன கம்மிங் ஆஃப் ஏஜ் ட்ராமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சிம்பிள் தான். டீனேஜர்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற படங்கள் தான் இந்த கேட்டகரியில் வரும். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா ப்ரொட்டகனிஸ்டோட சைல்ட்ஹுட் டு அடல்ட்ஹுட் அந்த பேஸ் ஆஃப் ட்ராவலில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ், பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் அண்ட் ஓவரால் எல்லாத்தையுமே நம்ம காட்டுற படங்கள் தான் இந்த கேட்டகரியில் வரும். இப்போவே இந்த படத்தை பார்த்தோன்னா ஓரளவுக்கான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பட் இருந்தாலும் ஒரு அவுட்லைனாக நான் சொல்லிடுறேன். இந்தியானாவில் உள்ள ப்ளூமிங்டன்கிற சிட்டியில் உள்ள ஒரு நாலு டீனேஜ் ஃப்ரெண்ட்ஸ், தேவ், மைக், சிரில், மூச்சர் அப்படிங்கிற ஒரு நாலு டீனேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இப்போ தான் ஹைஸ்கூல் முடிச்சிருக்காங்க. ஒரு 18 to 19 அந்த ஏஜ் கேட்டகரியில் உள்ள ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நாலு பேருமே தே ஆர் நாட் ஃப்ரம் அ ரிச் ஃபேமிலி. அந்த சிட்டியில் உள்ள ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள், அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஃபேமிலி பேக்ரவுண்டை கொண்டவங்க தான் இந்த நாலு பேரும். ஸோ ஹைஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜஸ் போகாமல் ஒர்க்குக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்க நாலு பேர். இப்போது இவங்க நாலு பேர் ஹைஸ்கூலுக்கு அப்புறம் ஸ்டடிஸ் கண்டினியூ பண்ணல அப்படின்னா அதுக்கான ரீசன் இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட். பட் அதே சிட்டியில் ஹைஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜஸ் போகிற டீனேஜர்ஸும் இருப்பாங்க இல்லையா, அவங்க மத்தியில் இவங்க வாழ்கிறாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்பட தானே செய்யும். அவங்க லைஃப் அப்படி இருக்குது, நம்ம லைஃப் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுறது காமன் தான். அந்த மாதிரியான ஃப்ரெஸ்ட்ரேஷனில் தான் இவங்க நாலு பேருமே இருக்காங்க. அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த நாலு பேரோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த சிட்டியில் உள்ள ஒரு குவாரியில் தான் கல்லுடைக்கிற வேலை மாதிரி பார்த்துருப்பாங்க. அதனால அதே சிட்டியில் உள்ள மித்த பீப்புள்ஸ், அதாவது இவங்க ஃபைனான்ஸியல் ரீதியாக கம்மியாக உள்ள பீப்புள்ஸ், ஃபைனான்ஸியல் ரீதியாக தான் நான் சொல்கிறேன், அண்ட் அதே சிட்டியில் ஃபைனான்ஸியல் ரீதியாக கொஞ்சம் ரிச் பீப்புள்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஜாப் பண்ணுற மாதிரியான பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க மத்தியில் இந்த பீப்புள்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா கட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி அந்த கட்டர்ஸுங்கிற டேம் யூஸ் பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். பட் இந்த படத்தில் அப்படி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் திரும்ப அங்கே வரேன். அதான் அந்த டீனேஜர்ஸ் நாலு பேர் நம்ம மெயின்லீட் இருக்காங்களே, அவங்க நாலு பேருமே இந்த ஃப்ரெஸ்டேஷனில் இருப்பாங்க. அந்த டீனேஜில் அவங்களோட லைஃப்பில் நடக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அங்கே லோக்கலில் சைக்கிளிங் அப்படிங்கிறது கொஞ்சம் காமனாக ஒரு பிரபலமாக உள்ள ஒரு ஸ்போர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதோட கனெக்ட் பண்ணி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த மொத்த படத்தோட கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் என்ன தான் இவங்க நாலு பேரோட லைஃப்பை நமக்கு காமிச்சிருந்தாலும் அதில் அந்த தேவ் அப்படிங்கிற கேரக்டருக்கு தான் அதிக ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபேக்ட் அதுதான் மெயின் லீட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அங்கே உள்ள லோக்கல் ஸ்போர்ட்டான சைக்கிளிங்கை இந்த நாலு பேரோட கனெக்ட் பண்ணுறது இந்த தேவ் தான். ஸோ அந்த கேரக்டர் பற்றி நம்ம நிச்சயம் பேசியே ஆகணும். அது எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, அவனுக்கு சைக்கிளிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். குறிப்பாக அவன் இப்போ வச்சிருக்க சைக்கிளை வாங்கினதுக்கப்புறம் இட்டாலியன் சைக்கிளர்ஸ், அந்த சைக்கிள் ரேசர்ஸ் இருப்பாங்களே, அவங்க மேலே அவனுக்கு ஒரு தனி கிரேஸ் வந்திருக்கும். ஓவரலாக இட்டாலியன் கல்ச்சர் மேலே அவனுக்கு ஒரு கிரேஸ் வந்திருக்கும். அது எந்த அளவுக்குன்னா இட்டாலியன் லாங்குவேஜ் கற்றுக்க ஆரம்பிப்பான், அவங்க எப்படி லைஃப் ஸ்டைல் இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவன் மாற ட்ரை பண்ணுவான். இட்டாலியன் ஃபுட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி அவனை ஆக்சுவலாக ஒரு இட்டாலியன் மாதிரியே காட்டிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அவனோட அப்பா நான் முன்னே சொன்ன மாதிரி இவனோட ஏஜில் அந்த குவாரியில் வேலை பார்த்துருப்பாரு. அப்புறம் மெல்ல மெல்ல முன்னேறி இப்போ செகண்ட் ஹேண்ட்ஸில் கார்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஷாப் அவங்க அப்பா வச்சுருப்பாரு. அவருக்கு எப்பயுமே இருக்கிற ஒரே கவலை இவனை பற்றி தான், அந்த தேவங்கிற அந்த கேரக்டர் இல்லையா. நம்ம இந்த அவனோட ஏஜில் தான் நம்ம டீனேஜில் அவ்வளோ பொறுப்பாக இருந்தோம், அதனால தான் நம்ம இப்போ ஓரளவுக்காவது இந்த ஸ்டேபிளாக இருக்கோம். இவன் இந்த ஏஜில் இப்படி இருந்தான்னா வீணாக போயிடுவான். அதாவது இவன் இருக்கிறத பார்த்துட்டு இட்டாலியன் லாங்குவேஜில் இட்டாலியன் கல்ச்சர் மேலே இவன் காட்டுற ஆர்வத்தை பார்த்துட்டு இவன் உருப்படியாக எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல, இப்படியே இருந்தானா இவன் ஃபியூச்சர் கெட்டு போயிடும் அப்படின்னு 24 நேரமும் தன் பையனை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு அப்பா. அண்ட் அவங்க அம்மா எப்படின்னா டோட்டல் ஆப்போசிட், அவங்க தன் பையனை புரிஞ்சு சப்போர்ட் பண்ணுற ஒரு அம்மா. அவன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நிச்சயம் அவன் ஒன்றா ஏதோ ஒரு விஷயத்தில் சக்ஸீட் ஆவான் அப்படின்னு. இன்ஃபேக்ட் அவன் இட்டாலியன் கல்ச்சரை லவ் பண்ணுறது கூட இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா இவங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது, அதாவது அவரோட ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுமே அவனுக்காக நிறையா இட்டாலியன் ஃபுட்ஸ்லாம் செய்வாங்க. அந்தளவுக்கு சப்போர்ட்டிவான ஒரு அம்மா இவ்வளோதான். நீங்கள் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூமிங்டன்கிற சிட்டியில் வளர டீனேஜர்ஸோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ தத்துவமாகவே இவங்க படம் முடிச்சிருக்காங்க. நம்ம சேனல் ஆடியன்ஸ் எல்லாருமே மலையாள படமான பரவா அந்த படத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம சோபின் சாயிர் அவரோட படம், நம்ம சேனலே ஆல்ரெடி அந்த படத்தை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அவுட் ஸ்ட்ரக்சரை கொண்ட படம் தான் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த படம் 79 ரிலீஸ் ஆனது, அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்காதீங்க. அந்த ஒரு அதாவது பரவா படம் வந்து அங்கே உள்ள சர்டின் பீப்பிளோட லைஃபை காமிச்ச படம், அவங்களோட லைஃப்குள்ளே தான் அந்த பிஜிஎன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதனால தான் அந்த படத்தில் அது ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும். இங்கே அதே மாதிரி தான் ப்ளூமிங்டனில் உள்ள டீனேஜர்ஸ் பற்றின லைஃபை காட்டுறது. இவங்களோட லைஃப்குள்ளே சைக்கிளிங் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட் ஒரு முக்கியமான
பார்ட்டாக இருக்கும். சைக்கிளிங்க்கு இங்கே கொஞ்சம் இம்பார்ட்டனே கொடுத்துருப்பாங்க கிளைமேக்ஸ் கிட்ட அப்படிலாம். அது ஏன்னு நான் சொல்லிட்டேன், அவங்களோட லைஃப் ஸ்டைலில் சைக்கிளிங் அப்படிங்கிறது காமனான ஒன்று. ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றின ஓரளவுக்கான ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே இந்த படத்தில் பாசிட்டிவாக தான் நம்ம சொல்லணும். முக்கியமாக இந்த படத்தோட ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், அதாவது இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்களம், அதுக்காக அவங்க அமைச்சிருக்க காட்சிகள், அதுக்கு அவங்க பண்ணியிருக்க ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு இந்த படத்தில் எல்லாமே பாசிட்டிவ் லிஸ்ட்டில் தான் வருது. குறிப்பாக காட்சிகளை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் எந்த காட்சியுமே தேவையில்லாத காட்சி அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது. படத்தோட ஆரம்பத்தில் வர காட்சிகள்னால் அந்தந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிற மாதிரியான காட்சிகளாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா எமோஷனலான காட்சிகள், குறிப்பாக ஒரு கட்டத்தில் அதாவது அந்த தேவங்கிற கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அது வந்து தான் நம்பிக்கிட்டு இருந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கட்டத்தில் ரொம்பவே மனசு உடஞ்சி போய் அவங்க அப்பா கட்டி பிடிச்ச அழுகிற ஒரு சீன் ஒன்று வரும். அது அவ்வளோ எமோஷனான சீன், படம் பார்க்கும்போது நீங்கள் நிச்சயம் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு சீன் தான், அந்த மாதிரி படம் முழுக்கவே அவ்வளோ அருமையான காட்சிகள் நிறையாவே இருக்குது. ஆக்சுவலாக அந்த படத்தோட டியூரேஷன் ரொம்பவே கம்மி, 1 hour 45 minutes சம்திங் தான். அதுதான் எனக்கு ஒரு நெகட்டிவாக படிச்சு இந்த படத்தில், ஓகேவா. அது ஏன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இவங்களோட லைஃப்குள்ளே நம்மளை வச்சிருந்துருக்கலாமே, அதுக்குள்ளே படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு கொடுத்துச்சு. அந்தளவு நான் என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை அப்படிங்கிற சொல்ல வரேன். அண்ட் அதுக்கப்புறம் கேரக்டர் சேஷனை பற்றிலாம் கட்டாயம் பேசி ஆகணும். அதான் அந்த தேவங்கிற கேரக்டராக இருக்கட்டும், அந்த தேவோட அப்பா கேரக்டராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இந்த கதையை பற்றி, அதாவது இந்த படத்தோட கதையை பற்றி நான் சொல்லும்போது எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. இது ஒரு அமெரிக்கன் ஃபிலிம் அப்படிங்கும்போது அவங்களோட கல்ச்சர் வேறு, நம்மளோட கல்ச்சர் வேறு, அவங்களோட கல்ச்சருக்குள்ளே நம்ம வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிருக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்மளோட தாட் அப்படி தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் அவங்களோட கல்ச்சர் வேறு தான், நிறையா விஷயங்களில் நம்மளை மாதிரி இருக்காது அவங்களோட கல்ச்சர். பட் ஸ்டில் அந்த அப்பா அம்மா அந்த பையனுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து எல்லா இடத்துலையும் ஒன்று தான் அப்படிங்கிறத எனக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு. நான் இதுவரை பார்த்த அமெரிக்கன் பேசுகிற படங்களில் கூட இந்தளவு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த படத்தில் அந்த அப்பா கேரக்டர் இருக்கு இல்லையா, நான் அந்த படத்தோட கதையை பற்றி சொல்லும்போது கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே தான் பையனை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு அப்பா, அவரோட 24 டென்ஷனுமே தான் பையன் நல்லா வந்துடுவானா, அவனோட ஃபியூச்சர் எப்படி ஆயிரும், இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்கானே. அண்ட் அவங்க அம்மா எப்படின்னா, நீ என்னன்னாலும் பண்ணு, நீ நிச்சயம் உனக்கு பிடிச்சதை பண்ணு, ஒரு நாள் அவன் சக்சீட் ஆவான் அப்படின்னு நம்பி அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அம்மா. இது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா இப்படி தான் இருப்பாங்க, நம்ம லைஃப்பில் பார்க்குற பல பேரோட அப்பா அம்மா இப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஈஸியாக அந்த கேரக்டர்ஸ்லாம் நம்மளோட ரிலேட் பண்ணி பார்க்க முடிஞ்சது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்தந்த கேரக்டர்ஸோட கேரக்டரைசேஷன் தான். அண்ட் அதை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க விதம், இந்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதில் எதுவுமே நீங்கள் குறை சொல்லவே முடியாது. அண்ட் சினிமோட்டோகிராஃபர் மேத்யூ, மியூசிக் டேரக்டர் பேட்ரிக், இவங்களோட கான்ட்ரிபியூஷன் பற்றி நம்ம பேசியே ஆகணும். இந்த படத்தோட நிறையா எமோஷனல் சீன்ஸை எலிவேட் பண்ணுறதே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். அண்ட் கிளைமேக்ஸ் கிட்டே இருக்கட்டும், அண்ட் படம் முழுக்க நிறைய இடங்களிலே சினிமோட்டோகிராஃபியை நீங்கள் அவ்வளோ ரசிப்பீங்க. 79 இந்த மாதிரியான சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது நிச்சயம் பாராட்டத்தக்க ஒன்று தான். அண்ட் டயலாக்ஸை பற்றி நான் சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒரு டயலாக் நான் ரொம்ப ரசித்தேன். ஒரு சீனில் அந்த தேவோட அப்பா கேரக்டருக்கும் அந்த தேவங்கிற கேரக்டருக்கும் பேசிக்கிறப்போ அவங்க இடையில உள்ள காணொலி வர ஒரு டயலாக் இது. ஆக்சுவலாக உன்னோட ஏஜில் இருக்கும்போது இந்த யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், முன்னாடி சொன்னேன் அவர் கல்குவாரியில் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படின்னு. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பில்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ரொம்பவே பெருமையாக ஒர்க் பண்ணேன். பட் என்றைக்குமே இந்த கேம்பஸ்குள்ள நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதில்லை, அதாவது இந்த பில்டிங் கட்டினதே நாங்கள் தான், நாங்கள் ரொம்பவே பெருமையாக ஒர்க் பண்ணி கட்டினோம். பட் என்றைக்குமே இந்த கேம்பஸ்குள்ள நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதில்லை அப்படிங்கிற ஒரு டயலாக் ஒன்று. ஆக்சுவலாக நமக்கு எதை புரிய வைக்கும் அப்படின்னா, சொசைட்டியில் பணம் இல்லாதவங்களுக்கும் அதாவது ஃபைனான்சியலாக கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ரிச் பீப்புள்ஸுக்கும் இடையில உள்ள அந்த ஒரு பாகுபாடை நமக்கு புரிய வைக்கிற மாதிரியான ஒரு டயலாக்காக தான் அது இருக்கும். ஸோ ஓவராலாக நான் ரொம்பவே ரசித்து பார்த்த ஒரு படம் தான் இது. அண்ட் கொஞ்சம் முன்னாடி அந்த கட்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்லும்போது நான் கொஞ்சம் லேட்டாக ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, ரியல் லைஃப்பில் அந்த பீப்புள்ஸை வந்து ஸ்டோனர்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ரியலாக சொல்கிறேன், அந்த ப்ளூமிங்டன்கிற சிட்டியில் அந்த கல்குவாரியில் வேலை பார்க்குற பீப்புள்ஸை வந்து ஸ்டோனர்ஸ் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்களாம். ஸ்டோனருங்கிறதுக்கு வேறு ஒரு மீனிங்கும் வருது. அதனாலேயே என்னவோ இவங்க படத்தில் இதை படமாக எடுக்கும்போது படத்துக்காக இவங்க உருவாக்கிக்கிட்ட வேர்டு தான் கட்டர். பட் ரியல் லைஃப்பில் அங்கே ஸ்டோனர் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். இந்த படத்துக்காக தான் இவங்க கட்டர்ஸ் அப்படின்னு அதை மாற்றிருக்காங்க படத்தில் போர்ட்ரே பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி குவிச்சிருக்கு. அதில் குறிப்பிடத்தக்கது 1979 பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த படம் ஆஸ்கர் அவார்டும், அதே வருஷம் பெஸ்ட் ஃபிலிமுங்கிற கேட்டகரியில் கோல்டன் குளோப் அவார்டும், அண்ட் அதே வருஷம் பெஸ்ட் நியூ கமர், அதாவது நியூ கமர்னா ஒன்றும் இல்லை, டெபியூட் அண்ட் ஹீரோ, அதாவது இந்த படத்தில் அந்த டேவங்கிற கேரக்டர் பண்ணியிருக்க ஒரு பேர் கிறிஸ்டோஃபர், அவர் பெஸ்ட் நியூ கமர் அப்படிங்கிற கேட்டகரியில் பாஃப்டா அவார்டும் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் போக இன்னும் சில அவார்ட்ஸும் இந்த படம் வாங்கியிருக்கு. இதெல்லாம் அந்த படத்தை பற்றின மித்த டீட்டெயில்ஸ். ஒருவேளை இன்னும் இந்த படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா உடனே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பரவா படம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயம் இந்த படமும் பிடிக்கும், அதுக்கு நான் கேரண்டி தரேன். அது ரெண்டுக்கும் கம்பாரிசன் கிடையாது, பரவா படத்துக்கும் இதுக்கு நான் கம்பேர் பண்ணலை. பட் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன், அந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த படம் நிச்சயம் பிடிச்சிருக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அவுட்லைனை கொண்ட படங்கள் தான் ரெண்டும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த படத்தை போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தோட உங்களும் சந்திக்கிறேன். பாய்.